வணக்கம் திருப்பூர். இதே மாதிரி எல்லா ஊர்கள்லயும் ஃபேமிலி எல்லாம் வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே, கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் பாருங்க. இது ஒரு புது அனுபவமா இருக்கும். நான் நிறைய ஏலியன் படங்கள் எல்லாம் பார்த்தது இல்ல. அப்போ ரவிக்குமார் இந்த கதையை சொல்லும் போது நம்ம ஸ்கிரீன்ல இதை காட்டலாம்னு தோணுச்சு. அதுக்கான முயற்சி தான் அந்த ஏலியன் நல்லா படிக்குதா?
ஓகே. ஏன்னா என்கிட்ட பேசின நிறைய குழந்தைங்க வந்து எனக்கு ஏலியனை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பிடிக்கலையா நான் கேட்டு ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பா எல்லாருக்குமே ஆரம்பிச்சிருக்குன்னு நம்புறோம். அண்ட் இங்க ஸ்ரீசக்தி தியேட்டர்ல அவங்க எல்லாரையும் சந்திக்கிற மகிழ்ச்சி. அண்ட் திருப்பூர் சுனியம் சாருக்கு நன்றி. இந்த இடத்துல வந்து இது ஒரு அழகான இது ஒரு எங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு வெற்றி விழாவின் ஆரம்பமா தான் எங்களுக்கு இது இருக்கு. அண்ட் வந்து இங்க கேட்டேன் நான், அயர்லாந்து நிறைய ஷோஸ் இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் நிறைய நாட்கள் இந்த படம் ஓடுன்ற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா திரும்பவும் அடுத்த வீக்கெண்ட் வந்து இன்னொரு வாட்டி பாருங்க. எங்களுக்கு தான் நல்லது. அயர்லாந்து டூவா? சீக்கிரமே கண்டிப்பா அயர்லாந்து டூ நிச்சயமா இருக்கு. இது வந்து சும்மா படத்துக்காக சொல்றது இல்ல, அயர்லாந்து டூ பண்ணணும்ன்ற ஐடியாவோட தான். இப்ப எல்லாருக்கும் இந்த படத்துக்குள்ள என்ன இருக்கு, இந்த ஏலியன் எப்படி இருக்கு, எவ்வளவு பிடிக்குதுன்றது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த படத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குறைகளையும் சரி செய்துட்டு அடுத்த படம் இன்னும் பெட்டரா பண்ணணும்ன்றதுதான். அண்ட் ரவிக்குமார்னாலதான் அடிக்கடி திருப்பூருக்கு வர ஆரம்பிச்சேன் நானு. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சது தான் அது. நான் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சாரி ரவி, இதை நான் பகிர்ந்துக்கிறேன். ரவிக்குமாரோட அம்மா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. அன்னைக்கு அந்த இங்க ஊருக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ரெண்டு விஷயம். அந்த ரவிக்கு அம்மா இல்லைன்றது, இன்னொன்னு இந்த படத்தை இன்னும் உங்களால ரிலீஸ் பண்ண முடியலன்னு. அன்னைக்கு நான் நினைச்சது அயர்லாந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பூருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம். இது வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இங்க உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த கைத்தட்டல்கள் எல்லாம் வந்து ரவிக்குமார் என்கரேஜ் பண்ண அவங்க அம்மாவுக்கு நிச்சயமா போய் சேரும். இந்த நேரத்தில் ரவி அம்மா இங்கே தான் இருக்காங்க. அதனால நான் இங்கே வரணும்னு நினைச்சது, உங்க முன்னாடி பேசணும்னு நினைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. இந்த படம் மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் எங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுக்கு நன்றி. ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி போய் சென்னையில வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்து சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். சினிமா இன்னும் கஷ்டம். அவர் திருப்பூர், நான் திருச்சி, நாங்க ரெண்டு பேரும் எங்கே ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி போய் சினிமா பார்த்துட்டு நம்ம ஒரு புது டைப் ஆஃப் சினிமாவை நம்ம ஆடியன்ஸ்க்காக நம்ம நம்ம மக்களுக்காக கொடுக்கணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முயற்சிக்கு வந்து ஆசைப்பட்டோம். அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த போராடி கொண்டு வந்து இன்னைக்கு இந்த ஸ்கிரீன்ல சேர்த்திருக்கிறோன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு நீங்க கொடுக்குற இந்த ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சூப்பர் சூப்பரா பண்ணலாம். ஏன்னா இங்க திருப்பூர்ல இருந்து உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க உங்களுடைய உழைப்பின் மூலமா உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றீங்க. திருப்பூர்ல இருக்கிற ஒரு இயக்குனர் தெரிந்து ஒரு படம் உலகம், அதுக்கான ஸ்டார்ட் தான் இது. நிச்சயமா அடுத்தடுத்து பண்ற முயற்சிகள் இன்னும் நிறைய ஏரியாக்களுக்கு போகும். உங்களுக்கு மீண்டும் 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 நன்றி. அண்ட் லவ் யூ ஆல். என்னுடைய குட்டி நண்பர்கள் எல்லாருக்கும்